விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நெஞ்சு பொறுப்பு தெரியும் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி அரசு ஊழியர்கள் பாதிக்கப்படாமல் இனியும் ஒரு தற்கொலை இனியும் ஒரு அனந்தராமலி இனியும் ஒரு முத்துகுமாரசாமி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அரசு ஊழியர்களை எப்படி நடத்தணும் மேலதிகாரிகள் அவங்க ஊழியர்களை வந்து தரக்குறைவா நடத்தாத தன்னோட கிரேடுக்கு ஏற்ற மாதிரி ஊழியர்களை நடத்தினாலே பாதி இது அவங்களை கௌரவமாக நடத்தினாவே போதும் அதிகாரிகளும் வந்து தவறு செய்தார்கள் வந்து உடனே தண்டிக்கிறதுக்கு பதிலாக அவனை கூப்பிட்டு எந்த இடத்துல தவறு நடந்தது இது ஏன் நடந்தது என்றதை விசாரிச்சு சரியான முறையில கைட் பண்ணா இது நடக்கிறது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அல்வி அக்கௌண்டபிலிட்டி அண்ட் மேக்ஸிமம் இஸ் த கவர்மெண்ட் தட் கிவ்ஸ் கவர்ன்ஸ் த லீஸ் இஸ் த பெஸ்ட் கவர்மெண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சாராயத்துலேருந்து எல்லா கவர்மெண்ட் இருக்கு யூ சி கவர்மெண்ட் எவ்ரிவேர் வேற தர் இஸ் கவர்மெண்ட் அல்வி கரப்ஷன் ஸோ ப்ரைவேடைஸ் பண்ணுறதுனால அங்கே வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்கலாம் பட் அதோடு இருந்ததுன்னா அவங்க வந்து கரப்ஷன் வராது அதுதான் மெயின் காஸ் ரூட் காஸ் வந்து டூ மச் ஆஃப் கவர்னன்ஸ் டூ மச் ஆஃப் கவர்மெண்ட் இன் எவ்ரி பிஸ்னஸ் அது இல்லைன்னா கட்டாயம் வரும் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி வரணும் மன்னன் எவ்வழி மக்கள் எவ்வளி நேர்மையானவரை தேர்வு செய்தால் நேர்மையாக ஆட்சி நடக்கும் அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் எல்லோரும் நேர்மையாக செயல்படுவார் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாதிரி சூசைட் ஓவரா ப்ரெஷர் டிப்ரெஷனில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு கவுன்சிலிங் மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்லேயே வச்சா நல்லா வெரி குட் நிச்சயமாக அரசு துறையில் வந்து ஒரு கவுன்சிலர் மக்கள் மக்கள் மத்தியில் ஒரு உணர்வு ஏற்பட வேண்டும் நம்ம வந்து ஒரு பணம் கொடுத்து தான் நம்ம சாதிக்கணுன்ற இடத்தை உடுத்துடணும் சர்டிஃபிகேட்டை வந்து பத்து நாள் கொடுக்குறோம் ஆனால் பத்து நாள் கழிச்சு நம்ம இப்போ வாங்கணும் நாளைக்கு மக்களில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும் இது போல துயர சம்பவங்கள் மேலோட்டமாக பார்க்க போனால் தனிமருந்த பிரச்சனையே தெரியும் ஆனால் ஆடமாக யோசித்து பார்த்தா அது ஒரு சமூக பிரச்சனை சமுதாய பிரச்சனை இதுக்கு ஒரு சமுதாய மாற்றம் வேணும் அரசியல் மாற்றம் வேணும் கொள்கையில் மாற்றம் வேணும் மக்கள் நலன் சார்ந்த கொள்கை வரக்கூடிய ஆட்சி ஆட்சிக்கு கட்சி வந்து ஆட்சிக்கு வரணும் அதுக்கு மக்களாகியே நாமெல்லாம் சேர்ந்து தான் இளைய தலைமுறைகள் எல்லாரும் சேர்ந்து தான் போராடணும் அதுக்கு தொழிற்சங்கம் உறுதுணையாக இருக்கும் இன்றைக்கி நம்பிக்கை ஊட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இளைய சமுதாயம் பேசியிருக்காங்க இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு நல்ல ஆட்சி மாற்றம் கொள்கை மாற்றம் வரக்கூடிய சூழ்நிலை எதிர்காலத்தில் இருக்குன்னு கவர்மெண்ட் ஒர்க் இஸ் காட்ஸ் ஒர்க் ஒவ்வொருவரும் மனசாட்சியும் பண்ணி வந்தாங்க எந்த பிரச்சனையும் தாங்கக்கூடிய வலிமை நிச்சயமாக உண்டு இந்த பிரச்சனை தலைமட்டத்தில் கீழ்மட்ட ஊழியர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கோ அல்லது அமைப்புகளுக்கு ஏற்படிய பாதிப்புகளுக்கோ இது பொதுமக்கள் இயக்கமாக கொண்டு செல்லப்பட வேண்டும் மீடியாக்கள் இதில் அதிகமான ஒரு பாட்டை எடுக்கணும் நல்லபடியாக நேர்மையாக செயல்படக்கூடிய ஊழியர்களாக இருக்கட்டும் அதிகாரிகள் அவர்களை சப்போர்ட் பண்ணி அதிகமாக விளம்பரப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் அதன் மேலே அட்ராக்ஷன் இருக்கணும் அண்ணாவினுடைய கருத்து மேம்படுத்தப்பட வேண்டும் எதையும் தாங்கும் இதையும் வேண்டும் என்கின்ற அந்த தத்துவம் பரப்பப்பட வேண்டும் அதற்கும் மேலாக அந்த ஊழியர் அமைப்பு ரீதியாக செயல்பட்டு அமைப்பு ரீதியாக அங்கம் வகித்து போராடக்கூடிய எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த பனி சுமைகள் அதிகமாக இருக்கிறத வந்து தவிர்க்கணுன்னா அரசாங்கத்தில் வந்து நிறைய காலி பணியிடங்கள் இருக்கு இது வந்து புதுசாக நம்ம இருந்து ஆள் எடுக்கணும் ஏன் அவுட் சோர்ஸிங்கலே இப்போ ப்ரெசென்ட் இருக்காங்க வருஷ கணக்கில் வேலை செய்கிறாங்க அவங்களே கூட இதெல்லாம் ஒரு எக்ஸாம் வச்சு அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி துர்மரணங்களை தவிர்க்கப்படலாம் சொல்லுங்கம்மா என்ன மாதிரி இந்த மாதிரி பனிச்சுமை இல்லாமல் இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் மேல அதிகாரி

நேர்மைங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டா தான் அதை இம்ப்ளிமெண்ட் பாய் யூ மேடம் நான் வந்து மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குறேன் அதனால் மக்களுக்கு ஐ ஆம் அக்கௌண்டபிள்ங்கிற ஒரு உணர்வு வரணும் அதனால் மக்களுக்கு எல்லாம் சென்று சேர்கிற மாதிரி நேர்மையாக நான் உழைக்கணுங்கிற உணர்வு தனிப்பட்ட அரசு ஊழியருக்கு வரணும் அதுக்கு அரசாங்கமும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தலை அரசாங்கத்துக்கும் பங்கு இருக்குது அரசியல்வாதிகளுக்கும் பங்கு இருக்குது அரசியல் கட்சிகளுக்கும் பங்கு இருக்குது தொழிற்சங்கங்களுக்கும் பங்கு இருக்குது என்னுடைய சங்க உறுப்பினர்கள் அரசாங்க உடையினுடைய உறுப்பினருடைய மன வழிகால்களை நான் வாங்கிக்கிறேன் நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் அமைச்சர்ட்ட சொல்லுவேன் செக்ரட்டரிய சொல்லுவேன் அது இப்போ கிடையாது டாக்டர் கலைஞர் காலத்தில் யார் வேணாலும் போகலாம் சார் யார் வேணாலும் போகலாம் எந்த மாநாடு நடத்தலாம் அவர் பிரச்சனைகள் உடனே கொடியாக வாங்கிக்கிட்டு வார் இன்றைக்கி அமைச்சர்கிட்ட சொல்ல முடியாது அவரை வேலை இங்கேருந்து மேலே ஹைகமாண்டில் தரவழியாக இருக்குது கலைஞர்கிட்டையே நான் போய் நேரடியாக காடை கொடுத்தோம்னா அவர் கூப்பிடுவார் என்னையா அவங்க பிரச்சனை அப்படின்னு கேட்பார் அதனால தான் இன்றைக்கி பாருங்கள் எண்பது சதவீதம் எண்பது வயதானால் வயதாகிட்டேன்னா இருபது பெர்சன்ட் பென்ஷன் கூட எண்பத்தஞ்சானால் முப்பது பெர்சன்ட் கூட நூறு வயதானால் நூறு பெர்சன்ட் சார் இதனால் இன்னைக்கு நூறு வயது வாழ்ந்து கொண்டிருக்க அரசு ஊழியர்கள் பதினெட்டு பேர் இன்றைக்கி இருக்காருன்னா டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு தான் சார் வடிகால எங்களுக்கு என்ன இல்லைன்னு ஒரு மாநாடு நேரத்துக்கு எந்த மாநாடியாக நான் வர்றையா அப்படின்பார் மணிக்கணக்காக உட்காந்துருப்பார் இன்றைக்கி எங்களுக்கு வடிகாலை இல்லை நிராதரவாக இருந்திருக்கிறோம் இந்த நிலை நீடித்தால் இதுதான் நிலை தற்கொலைகள் ஒரே ஒரு வார்த்தை தற்கொலைக்கு பொறுத்த மட்டலாம் தற்கொலைங்கிறது கொலைத்தனமான முடிவு அது வந்து அந்த ஏற்றுக்கொடுக்க முடியாது அப்போ தற்கொலைக்கு இந்த மாதிரி ப்ரெஷராக இருக்குன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு பத்து பேர் செத்துக்கிட்டே இருக்கணும் கவர்மெண்ட் சர்வன்ஸில் கிடையவே கிடையாது சரி அதனால் தற்கொலைங்கிறது முடிவே கிடையாது பலவீனம் தான் சரி நன்றி வெளிநாட்டில் அரசு ஊழியர்கள் ஒழுங்காக வேலை பார்த்தால் பாராட்டு பெறுவார்கள் இங்கு ஒழுங்காக வேலை பார்த்தால் பணியிட மாற்றம் பெறுகிறார்கள் என்பதுதான் உண்மை புதிய திட்டங்களை போட்டுக் கொடுத்தால் அவர்கள் பாராட்டு பெறுவார்கள் இங்கு வெறும் போட்டு கொடுத்தால் மட்டுமே அவர்கள் பாராட்டு பெறுவார்கள் என்ற தினம் இருக்கிறது அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சியில் ஏறுகின்ற போது அவர் ஆட்சி ஏற்பதற்கு முன்பு வரை ஒரு காவல்துறை அதிகாரி கமிஷனராக இருந்தார் ஆட்சி ஏற்ற பிறகு காவல்துறை கமிஷனரே போயிட்டு நீங்கள் வந்துவிட்டீங்க நான் உங்களை ஏற்கனவே அரசு பண்ணியிருக்கிறேன் அதனால் எனக்கு பணியிடம் போடுங்க என்ன ரெசிக்னேஷன் எனக்கு கொடுத்தபோது அவர்கள் சொன்னாராம் உன்னுடைய வேலையை மட்டும் நீ ஒழுங்காக செய்தாய் அதனால் தொடர்ந்து நீயே கமிஷனராக இரு என்று அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் முன்னுதாரணமாக இருந்தால் மட்டுமே நாம் இந்த அரசு பணியாளர்களை ஒரு நிறைவான வேலை செய்வதற்கு இருக்கும் அரசு ஊழியர்கள் தங்களுடைய பணியில் எத்தனை இடர்கள் வந்தாலும் நேர்மையாக செயல்பட்டால் நிச்சயமாக நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் வேலை என்பது வேலையாக பார்க்கின்றவர்களுக்கு மட்டும்தான் அது வேலை அதை விரும்பி செய்ய ஆரம்பித்தால் அது வேலையாகவே தெரியாது இந்த அரசு ஊழியர்கள் தங்களுடைய பணியை விரும்பி செய்ய ஆரம்பியுங்கள் எத்தனை அதிகாரிகளுடைய தொந்தரவுகள் வந்தாலும் நீங்கள் நேர்மையாக இருந்தால் நிச்சயமாக உங்களை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு வித்தியாசமான தலைப்போடு சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை எழுதிய